वेलकम डियर स्टूडेंट्स प्लस टू बायोज़ूलॉजी लास्ट क्लास वी आर डिस्कस टेबलेट इननेट इम्यूनिटी टाइप ऑफ मैकेनिज्म टेबल ओवर एनाटॉमिकल फिजियोलॉजिकल फैगोसाइटिक इन्फ्लेमेटरी बिलो अकर्ड इम्यूनिटी टुडे ऑनवर्ड्स 7.3.2 स्टे होम स्टे सेफ हैप्पी नाउ ओके स्टार्ट பண்ணலாமா अकर्ड इम्यूनिटीना பெறப்பட்ட நோய் எதிர்ப்பாற்றல் The immunity that an individual occurs after birth. குழந்தை பிறக்கிறது இன்னேட்னு சொல்கிறோம் குழந்தை பிறந்தது பிறகு பெறப்பட்ட ஆன்டிபயாடி இன்ஜெக்ஷனாக இருக்கலாம் அல்லது அம்மை வந்து திரும்ப வராமல் இம்யூனிட்டி பவர் பெறப்படலாம் இதெல்லாம் ஆஃப்டர் பர்த்தில் வரக்கூடியது அக்வர்ட் இம்யூனிட்டி பாடி ரெசிஸ்டன்ட் ஸ்பெசிஃபிக் பேத்தோஜன் ஒரு குறிப்பிட்ட நோய் கிருமிகளால் வந்ததை எதிர்ப்புத்தன்மை உள்ளதாக இருக்குது த யூனிக்கி ஃபீச்சர்ஸ் அக்வயர்ட் இம்யூனிட்டி தி ஆன்டிஜென் ஸ்பெசிஃபை டைவர்சிட்டி ரெகனைசேஷன் நான் செல்ஃப் இம்யூனாலஜிக்கல் மெமரி ஆன்டிஜென் ஸ்பெசிஃபிக்னா அந்த ஆன்டிஜென் ஒரு பர்டிகுலர் இதை ரெகனைஸ் பண்ணிக்கிறது செல்ஃப் நான் செல்ஃப் இம்யூனாலஜிக்கல் பவர் ஸோ வந்த டிசீஸை திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு என்ன சொல்கிறோம் அந்த மெமரி பவர் பாடியில் ரெசிஸ்டன்ட் ஆகிடுது components of acquired immunity acquired immunity two components one is a cell mediated immunity adha cmi ingrom next antibody mediated immunity or humoral immunity ingrom bone valiya irukkudiyadhu innonu undu cell idaveli first of all cell mediated immunity underline panninga adha mattum zoom panni paarenga onnudi test book la page number 117 new edition 2020 indha year neenga book vechingala adha paarenga children Plus two students listen carefully. You go to professional course, no? Cell mediated immunity. When pathogens are destroyed by cells without producing antibodies. Pathogen destroyed by cells. Pathogens na microbes nu ezhudhinga. Pathogen underline. Noi krimigal. Disease causing organism artham. Engengalla pathogen varudho, anga noi krimigal undaaga koodiyadhu abdingiradhu artham. Next, pathogen destroyed by cells. அந்த செல்ஸை எல்லாமே என்ன பண்ணணும் ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதால அதை அழிச்சிரும் நோய்க்கிருமியில் அதுக்கு பேர் தான் செல் மீடியட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் அல்லது செல் மீடியட் இம்யூனிட்டி நோட் த பாயிண்ட் டூ ஆர் த்ரீ மார்க் கொஸ்டின்ஸ் ஓகே த பிராட் அபவுட் டி செல் டி செல்னு எங்கே வருதோ தயமஸில் ப்ரொடியூஸ் ஆகுது ஓகேவா மேக்ரோபேஜஸ் அதுபோல் பின்னு வரும் கேபிட்டல் பி தான் போடணும் கேபிட்டல் டி தான் போடணும் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாமில் ஆர் ஸ்லிப் டெஸ்ட்டு மந்த்லி வாட் எவர் புக்லெட்டில் எப்படி இருக்கோ டெஸ்ட் புக்கை தான் நீங்கள் ஃபாலோ பண்ண ஸ்டூடெண்ட் அந்த கைடு வாங்கினேன் பஜார் கைடு இந்த கைடில் வாங்கினேன் அதை நோட்ஸ் டவுன்லோட் பண்ணேன் இம்பாசிபிள் இட்ஸ் நாட் குட் மேனர் ஓன்லி கவர்மெண்ட் எடிஷன் எஸ்சிஆர்டி பேசிஸ் ஓகே நெக்ஸ்ட் ஆன்டிபாடி மீடியேட் இம்யூனிட்டி பென் பேத்தோஜன்ஸ் ஆர் டெஸ்ட்ராய்டு பை த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆன்டிபாடிஸ் தட் இஸ் நோன் அஸ் ஏ மீடியேட்டட் ஹிமாரல் இம்யூனிட்டி இப்போ அப்படியே கம்பாரிசனில் பாருங்களா செல் மீடியேட் இம்யூனிட்டியில் பேத்தோஜன் டெஸ்ட்ராய்ட் ஆகுது ப்ரொடியூசிங் ஆன்டிபாடி இங்கே என்ன சொல்கிறாங்க வென் பேத்தோஜன் ஆர் டெஸ்ட்ராய்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆன்டிபாடிஸ் ஆன்டிபாடி மீடியேட்டட் ஆர் ஹிமாரல் இம்யூனிட்டி ஓகேங்களா திஸ் ப்ராட் அபவுட் ஏ பி செல் இங்கே பி செல் ஹெல்ப் பண்ணுதுங்கிறாங்க அங்கே டி செல்லு இங்கே பி செல் மேக்ஸிமம் அது வெர்டெப்ரேட்டில் இருக்குது வெர்டெப்ரேட்னா மேமல்ஸ் ரெப்டைல்ஸ் மேமல்ஸ் ஃபீசஸ் இது எல்லாமே பேக் போன் இருக்கிறது வெர்டெப்ரல் காலம் வெர்டெப்ரேட் என்று நம்ம சொல்கிறோம் நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் அக்வர்ட் இம்யூனிட்டி அக்வர்ட் இம்யூனிட்டி மே பி ஆக்டிவ் இம்யூனிட்டி பேசிவ் இம்யூனிட்டி அக்வர்ட் இம்யூனிட்டி பேசிவ் இம்யூனிட்டி அண்டர்லைன் ஆக்டிவ் இம்யூனிட்டி பேசிவ் இம்யூனிட்டி இப்போ பேராகிராஃபில் பார்க்கல அப்படின்னா டேபிளேஷனில் பாருங்கள் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆக்டிவ் இம்யூனிட்டி ப்ரொடியூஸ்டு ஆக்டிவ்லி ஹோஸ்ட் இம்யூன் சிஸ்டம் ஹோஸ்ட்னா நம்ம பாடி வெளியிலேருந்து வருதுன்னா அது பேரசைட் நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க ஆக்டிவ் இம்யூனிட்டி ப்ரொடியூஸ்டு ஆக்டிவ்லி ஹோஸ்ட் இம்யூன் சிஸ்டம் பேசிவ் இம்யூனிட்டி ரிசீவ்டு பேசிவ்லி நோ ஆக்டிவ் ஆக்டிவில் வந்து எப்படி இருக்கும்னா அந்த நோய் எதிர்ப்பாற்றல் செயல்பாடு உடையதாக இருக்கும் இங்கே மந்தமான பேசிவ் எப்போ பேசிவாக இருக்க ஒரு ஆக்டிவாக இல்லையா கேட்குறோம் இல்லையா கிளாஸில் இப்போ ஒரு மந்தமான நோய் தடுப்பாற்றல் என்று சொல்கிறோம் நோ ஆக்டிவ் இன்ஆக்டிவ் ஸ்டேஜ் மோர் ஆர்லெஸ் செகண்ட் பாயிண்ட் Due to contact with pathogen or its antigen, pathogen contact பண்ணுறதாலையும் அல்லது ஆன்டிஜியன் வர்றதால இந்த ஆக்டிவ் இம்யூனிட்டி ஏற்படுது
பேசிவ் இம்யூனிட்டி இட் இஸ் ப்ரொடியூஸ்டு டியூ டு ஆன்டிபாடிஸ் அப்டைன்டு ஃப்ரம் அவுட்சைடு. ஆன்டிபாடி வெளியிலேருந்து வருது. டியூரபுள் எஃபெக்டிவ் ப்ரொடக்ஷன், டியூரபுள்னால் தாங்கக்கூடியதுன்னு அர்த்தம். ட்ரான்சிஸ்ட் அண்ட் லெஸ் எஃபெக்டிவ், ரொம்ப குறைவான இந்த எஃபெக்டிவ் தான் இருக்குது. ஃபோர்த்து பாயிண்ட்டு, இம்யூனாலஜிக்கல் மெமரி ப்ரெசன்ட், இம்யூனாலஜிக்கல் மெமரி ப்ரெசன்ட்டு, நோ மெமரி. பூஸ்டர் எஃபெக்ட் ஆர் சப்சிக்வெண்ட் டோஸ் பாசிபிள், சப்சிக்வெண்ட் டோஸ் ஆர் லெஸ் எஃபெக்டிவ். இம்யூனிட்டி இஸ் எஃபெக்டிவ் ஒன்லி ஆஃப்டர் ஷார்ட் பீரியட், இம்யூனிட்டி டெவலப்ஸ் இம்மிடியட்லி. இம்யூனிட்டி வந்து நோய் எதிர்ப்பு இம்யூனிட்டாக இருக்கும். த இம்யூனாலஜிக்கல் ரெசிஸ்டன்ட் டெவலப்டு ஆர்கனிசம் த்ரூ த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆன்டிபாடிஸ் த பாடி கால்டு ஆக்டிவ் இம்யூனிட்டி. ஆக்டிவ் இம்யூனிட்டி இஸ் அக்கர்டு த்ரூ த யூஸ் ஆஃப் பர்சன் இம்யூன் ரெஸ்பான்ஸ். மெமரி செல் ஆக்டிவ் இம்யூனிட்டி ரிசல்ட் ஃப்ரம் அன் இன்ஃபெக்ஷன் இஸ் இம்யூனிசேஷன். பேசிவ் இம்யூனிட்டி டஸ் நாட் ரெக்கயர் த பாடி ப்ரொடியூஸ் ஆன்டிபாடி டு ஆன்டிஜென். த ஆன்டிபாடிஸ் இன்ட்ரடியூஸ்டு ஃப்ரம் அவுட் சைட் இன் டு த ஆர்கனிசம்ஸ். ஓகே, இப்போ இம்யூனாலஜிக்கல் அந்த பேரர் ஆஃப் கீழே இருக்கிறத அப்சர்வ் பண்ணுங்கள். ஆன்டிபாடிஸ் தர் பாடி ஆக்டிவ் இம்யூனிட்டி, ஆன்டிபாடி இருக்கிறத ஆக்டிவ் இம்யூனிட்டி சொல்கிறோம். பேசிவ் இம்யூனிட்டிங்கிறது டஸ் நாட் ரெக்கயர் ப்ரொடியூஸ் ஆன்டிபாடி. பேசிவ் இம்யூனிட்டியில் வந்து டஸ் நாட் ரெக்கயர் த பாடி, நம்ம பாடிக்கு அது தேவையில்லை. தி ஆன்டிபாடி ஆர் இன்ட்ரடியூஸ்டு ஃப்ரம் அவுட் சைடு, வெளியில் ஸ்டெப்டோமைசின் டெட்ராசைக்ளின் அப்படின்னு ஒரு இன்ஜெக்ட் பண்ணுறதால ஆன்டிபாடி நமக்கு கிடைக்குது, ஆன்டிபயாட்டிக்னு நம்ம சொல்கிறோம் அதை. திஸ் பேசிவ் இம்யூனிட்டி இஸ் அக்கயர்டு வித்தவுட் ஆக்டிவேஷன் பர்சன் இம்யூன் ரெஸ்பான்ஸ், அதனால் நமக்கு இம்யூன் ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. தெர் இஸ் நோ மெமரி, அங்கே மெமரி இருக்காது. தட்ஸ் ஆல். 7.3.3 நெக்ஸ்ட் செஷன் க்ளோஸ் இம்மிடியட்லி ரிவிஷன். நெக்ஸ்ட் வீடியோ இம்யூன் ரெஸ்பான்ஸ் என்ன.